சரிதாரத்தை பூசிக்கொள்ள மகாவிஷ்ணு உந்தி கமலத்தில் இருந்த பிறந்த நான் பிரம்ம தேவன் என்று பெயர் வகித்து ரிக் எதூர் சாமம் அதரவணம் என்று சொல்லக்கூடிய நான்கு வேதங்களை வைத்து சத்தியலோகத்திலே உயிர்களை படைக்கும் தொழிலில் ஈடுபட்டு வருகிறேன். என்னுடைய மகன் நாரதன் அது யாழில் ஓடி வந்தான், நல்லாசை பெற்று சென்றான், மீண்டும் வருகிறானே, என்ன காரணம் என்றே தெரியவில்லையே. நமோ நாராயணன். தந்தையே, உன் பொற்பாத கமலுக்கு நாரதன் அணியேருக்கு நமஸ்காரம். நாரதா என்று நலமோடு இருக்க வேண்டும். ஆமாம், அது காலையில் ஓடி வந்தாய், நல்லாசை பெற்று சென்றாய், மீண்டும் வந்திருக்கிறேன், என்ன காரணம்? அதிகாலையில் வந்து சந்தியா வந்தவர்களுக்கு விட்டு தாயின் தந்தையுமாக ஆட்சி பெற்று விட்டு ஈரேடு 14 உலகங்களிலே இதுவரை 13 உலகம் சென்றேன். சரி, ஏதோ இன்று விதிவசம் உலோகத்தின் வழியாக சென்றேன். அதற்கு என்ன? சென்ற வழியிலே ஒரு அதிசயத்தை கண்டு. உலோகத்தில் அதிசயமா? ஆமா. அப்பேற்பட்ட அதிசயம் என்ன? தந்தையே, பூலோகத்திலே ஒரு முல்லை 2 வழியிலே போய் கொண்டிருக்கிறது. இது அதிசயம் தானே? அதிசயம் தான். இப்பேற்பட்ட முல்லை நான் படைத்ததே கிடையாது. அப்படி என்றால் அந்த முல்லைங்க எப்படி 2 வழியிலே போய் கொண்டிருக்கிறது? ஆமா நாரதா, பூலோகம் சென்று அந்த முல்லையை பார்த்தாதான் அதனுடைய விளக்கம் என்னவென்று தெரியும். உண்மை உண்மை. பூலோகத்தில் சென்று படைத்தவர் பார்த்தாதன் படைத்தரா இல்லையா உங்களுக்கு தெரியும். அப்படி என்றால் பூலோகம் புறப்பட ஆராளமாக. நமோ நாராயணன். தந்தையே, இன்று உன்னை விதிவிடவே இல்லை. விதிவிடவே இல்லையா? ஒரு நேரத்திலே நான் திருவாதை திருநாள் என்று சொன்னேன். என் வார்த்தையை கேட்டு கயலைக்கு சென்றாய். அங்கு திருவாதையும் அல்ல, திருநாளும் அல்ல. பரமனோ படையலுக்கு சென்று விட்டார். அவர் அமர்ந்த அரியணையிலே நீ காலியா இருந்தது. அதில் நீ அமர்ந்து விட்டேன். அமர்ந்த உடனே உனக்கு உறக்க வந்து விட்டது. உமா பார்வதி பார்த்தார். பரமனோ படித்து விட்டு அயற்சா உறங்கியிருக்கிறார். அன்னவர் நித்திரபங்கம் செய்யப்படுவதற்காக அன்னவர் உன் மணி மீது உறங்கிவிட்டார். பரமனோ படித்து விட்டு விரைந்து வந்து பார்த்தார். உன் மணி மீது பார்வதி உறங்கியிருக்கிறாள். பரமனுக்கு கோபம் இறந்து விட்டது. அடி உமா, உனக்கும் இந்த பிரம்மனுக்கும் எத்தனை நாள் கள்ள காதல் என்று கேட்டால் பார்வதி கண் விழித்து பார்த்தாள். நின்று இருப்பது பரமன், உறங்கியிருப்பது பிரம்மன். சுவாமி, இது என் தவறல்ல. தங்களுக்கும் 5 சிரம், இந்த பிரம்மனுக்கும் 5 சிரம், இருவரும் ஒருமுகமாக இருப்பதால் இதில் பரமனா பிரம்மனா தெரியாமல் தவறு சொன்னார்கள். பரமனுக்கு கோபம் பிறந்து விட்டது. தங்கள் 5 சிரத்திலே அன்று ஒரு சிரத்துக்கு வார்த்தை கேட்டு கைலாயம் சென்றேன். ஒரு சிரமே பறி போனது. அன்று ஒரு சிரம் போனது. ஆமா, இன்று உன்னை விதி விடவனு சொன்ன நடக்க போகிறது. உனக்கு நேரம் நெருங்கிவிட்டது. நேரம் நெருங்கிவிட்டதா? அனைத்து உயிர்களை படைப்பவன் நான், எனக்க நேரம் நெருங்கிவிட்டதா? எதற்கு நேரம் நெருங்கிவிட்டது? எதற்காக? நீ படைத்த முள்ளங்கியை பார்ப்பதற்கு. ஓ, முள்ளங்கியை பார்ப்பதற்கு? அதுதான் சரி. புறப்படு. வரட்டுமா? வரட்டுமா? உஷா சுவாமி, என்ன வார்த்தைங்க? தீர்க்க சுவாமி, தீர்க்க சுவாமி பவே, தீர்க்க சுமங்கலி பவே. சுவாமி, என்னை பார்த்து தீர்க்க சுமங்கலி பவான வார்த்தைங்க? ஆமா. நான் எந்த நிலையில இருக்கு தெரியுமா? புதிய திருமண தம்பதியாக தான் இருக்கிற. அதற்கு என்ன இப்பொழுது? இறந்து கிடக்க இந்த பிணம் யார் தெரியுமா? பிணமா? என்னுடைய கணவர் சுவாமி. என்னுடைய கணவன் இருந்து விட்டானா? ஆமா. பெண்ணே, பூலோகத்தில் பிறப்பது 1000, இறப்பது 1000. உடைய கணவன் இறந்து விட்டான் அல்லவா? எடுத்து அடக்கல செய்து விட்டு மற்ற வேலை கவனி நான் வருகிறேன். இல்லைங்க, என்ன வார்த்தை நீங்க? இல்லை. ஆமா. உயிரை கொடுத்துட்டுப்பாங்க. உயிரை கொடுப்பதா? ஆமா. நாரதா! நமோ நாராயணன். என்ன தந்தையே, கணவனோ இறந்து விட்டிருக்கிறானா? உயிரை கொடு என்று கேட்கிறான். நமோ நாராயணா, அவள் கணவனுக்கே உயிர் இல்லையா? ஆமா தந்தை. அவள் என்ன கேட்கிறாள்? கணவன் உயிர் தானே கேட்கிறா? கொடுத்து விடேன். என்னால் எப்படி உயிரை கொடுக்க முடியும்? ஏன் முடியாது? உயிர்களை படைக்கத்தான் தெரியுமே தவிர உயிரை கொடுக்க தெரியாது. ரெடி,
எறும்பு 8000 ஜீவர் ஆச்சியம் படைப்பார். ஆமா, ஒரு பெண்ணின் கர்ப்பத்திலே 16 பிண்டங்களை பிடித்து வைத்து இன்னார்க்கு இனியார் என்று எழுதி வைக்க மட்டும்தான் தெரியும். இறந்து போன இந்த பிணத்துக்கு உயிர்களாக உயிர் கொடுக்கல் ஆகாது. தந்தையே, இந்த பிணத்துக்கு உயிர் வரவில்லையே, இந்த இடத்தை விட்டு நீ ஓடு எடுத்து வைக்க முடியாது. அப்பவே சொன்னடா, நேரம் நெருங்கி போய்விட்டது தன்றே. இப்போது மட்டும் என்ன, கெட்டா போய்விட்டது, கொடுத்து விடு உயிரை. நாரதா, இதுக்கு ஏதாவது உபாயத்தை நீ தான் உரைக்க வேண்டும். இந்த பிணத்துக்கு உயிர் வரும் வரை அதை பாருங்கள், மூலகத்திலே ஒரு வன்னிய மரம் இருக்கிறது. மரம், அந்த மரத்தின் பெருமை என்ன தெரியுமா? ஒருவன் தான் செய்த பாவங்கள் தீர வேண்டும் என்று சொன்னால் அந்த வன்னிய மரத்தை சுற்றி வள வந்தாலே அதன் நேரில் பட்டாலே பாவமே பறந்து ஓடிவிடுமா? தங்கள் முகத்திலே பிறந்தாரே பிராமணர்கள், அந்த வன்னிய குற்றி எடுத்து சுபகாரியங்களுக்கும் அபகாரியங்களுக்கும் யக்ஞத்தை வளர்த்தினார், சுகம் பெறுவார் என்று உரைத்திருக்கிறார். தங்கள் மார்பிலே பிறந்தாரே சத்திரியர்கள், மக்களுக்கே சேவை செய்யக்கூடியவர்கள். தங்கள் துணையிலே பிறந்தாலே வைஷ்ணவர்கள், தன் பொருளை சேகரித்து அடுத்தவருக்கு கொடுக்கக்கூடியவர்கள். தங்கள் பாதத்திலே பிறந்தாரே சூத்திரர்கள், இந்த முக்குளத்தவருக்கு பணிவிட வேலை செய்யக்கூடியவர்கள். இந்த பிணத்துக்கு உயிர் வரும் வரை அந்த வன்னிய மரத்தை அழியிருங்க, போங்க. இந்த பெண்ணை சரி செய்து விட்டு சீக்கிரமாக அழைத்து விடு. ஆகட்டும் தந்தையே. அம்மா பத்மாவதி, சாமி, எனது தந்தையார் உயிர் கொடுப்பார் என்று பார்த்து அவர் என்னால் முடியாது என்றே வன்னிய மரத்துக்கு சென்று விட்டார். ஆனால் இன்னொரு இருக்கிறார். யாரு? எனது பாட்ட சிறுவன் நாராயண மூர்த்தி. பத்தவதாரத்தை எடுத்து அதர்மத்தை அழிக்கக்கூடியவர். உன்வரட்டு அவரை விடப்போவதில்லை. அங்கிருந்து இங்கழைத்து வருகிறேன். வரும்போது உஷார் என்று சொல்வேன். மரக்காரன் பாதத்தை பற்றிப்போம், பிறகு நான் பார்த்துக்கொள்கிறேன். வாழ்ந்து வருகிறேன். அரக்கரை அடித்து தேவரை காத்து வருகிறேன். 10 அவதாரத்தை எடுத்தவன் சோபுகாசுரன், இரணியன், இரணியாட்சிதன், ராவணன், கும்பகர்ணன், தந்தவர்கள், சிசுபாலன், இப்படி பல அரக்கரை அடித்து தேவரை காத்து வருகிறேன். அதிகாலை நார்தன் ஓடி வந்தான், என்னுடைய ஆசீர்வாதம் பெற்று சென்றான். மீண்டும் வர காரணம் இல்லை, தெரியவில்லை. சற்று நேரம் எதிர்பார்க்கலாம். நாராயணம் கண்ணன் என்னும் மன்னன் எங்கள் காரணம் என்ன,
நான் தெரிந்து கொள்ளலாமா? தாத்தா நாரதா, அதிகாலை எழுந்து லட்சுமி சமையலாக வைகுந்தத்திலே தங்கள் ஆட்சி பெற்றுவிட்டு ஏதோ இன்று விதிவசம் உலோகத்தின் வழியாக சென்றேன். சென்ற வழியே ஒரு பெண்ணை பார்த்து விட்டு பிறகு என்ன நடந்தது? பார்த்தது மட்டுமல்ல கேள்வியும் கேட்டு விட்டான். உன்னை பார்த்து ஒரு கேள்வி கேட்டாளா? என்ன கேள்வி கேட்டாளே? ஒரு கேள்வி. என்ன கேள்வி கேட்டான்? கொடுத்தவன் விழிக்கிறான், அடுத்தவன் திரிக்கிறான், என்னை பார்த்தவன் கேட்கிறான். ஏன் பதில் சொல்ல வேண்டியதானே? கேள்விக்கு விடை தரும் அளவுக்கா படித்திருக்கிறேன்? கேள்விக்கு விடை தெரியாமல் தான் அங்கிருந்து விரைந்து வைகுந்தம் வந்திருக்கிறேன். தங்களுக்கு தெரியும் என்றுதான். அப்படியா நாரதா, இந்த கேள்விக்கு நான் சிந்தித்து பதில் சொல்கிறேன். சற்று அவகாசம் தேடி என்னவா இருக்கும்? கொடுத்தவன் விழிக்கிறான், அடுத்தவன் சிரிக்கிறான், சிக்கலாக இருக்கிறது. சிக்கலை என்ன என்று பார்க்கிறேன். நாரதா, சிந்தித்து பார்த்தேன், இந்த கேள்விக்கு விடை எனக்கு தெரியவில்லை. அப்பா உனக்கு உண்மை, நீ பரம யோகியாச்சா? நீ எப்பேற்பட்டாலும் எனக்கு தானே தெரியும். சொல்லாரதா, பார்க்கின்ற மக்கள் எல்லாம் பேசிக் கொள்கிறார்கள், நீ ஒரு துளசி மணி மார்பு சொல்லிக் கொண்டிருக்கிறாய். உண்மை? உன் கழுத்தில் இருப்பது துளசி மணி மாலையா இல்லை பெண்ணா என்று எனக்கு தான் தெரியும். பாமர மக்களுக்கு எப்படி தெரியும்? ஒரு இடத்திலே ஜலேந்திரசனுடைய மனைவியோ பிருந்தாவதி, அழகிலே சிறந்தவள், பெண்ணுனா உன் கண்ணிக்கு ஆகாது. உண்மை? பாதாள கோட்டைக்கு சென்றாய், பிருந்தாவின் அழகை பார்த்தாய். அழகை கண்டவனுக்கு காமம் கரை புரண்டு ஓடியது. காமத்தை தீர்த்து கொள்ள கட்டிய அணையை நினைத்தாய். அவள் உரைத்தாள் பிருந்தாவதி, அறக்கணக்கு மனைவியா இருந்த போதும் அடுத்தவருக்கு இன்பத்தை கொடுக்க மாட்டேன் உரைத்தார். விட்டிருக்கணும், அதோடு நீ விடவில்லை. கட்டி அணைய போது அவர் கற்பின் மகிமையால் எரிந்த சாம்பலாகிவிட்டார். எரிந்த சாம்பலை விட்டேயா நீ? காமத்திற்கு கண் இல்லை என்று சொன்னால் உன்னை அல்லவா சொல்ல வேண்டும். அந்த சாம்பலில் விழுந்து உருண்டு கொடுக்கிறாய். பிருந்தா, பிருந்தா, பிருந்தா என்று அழைத்தே எடுத்த மாதிரியா ஜென்மத்தினி? உன் பித்து தெரியவே இல்லை. பார்த்தார் முக்கன்மூர்த்தி பரமன், அடடா, மைத்துனர் காமத்திற்காக சாம்பலை விருந்து புணர் கொண்டிருக்கிறார் என்பதற்காக அவர் அங்கிருந்து விரைந்தோடி வந்தார். அந்த சாம்பலை ஒருங்கிணைத்தே சேர்த்து அதிலே தாவடு என்று சொல்லக்கூடிய ஒரு துளசி செடி வைத்து துளசி மணி மாலையை கழுத்த போட்ட போதுதான் காம பித்து தீர்ந்தது. நான் கேட்டால் என்ன சொல்கிற? அடே நாரதா, நான் நிற்கும் இடமெல்லாம் பிருந்தாவனம் என்று பாமர மக்களை ஏமாத்து கொண்டிருக்கிறார். உன் கழுத்தில் இருப்பது துளசி மணி மாலையா இல்லை அடுத்த மனைவியான எனக்கு தானே தெரியும். ஒரு பெண்ணை விட்டு வைக்கிறேன் நீ? நாரதா, என்னை பற்றி மற்றவர் புகழ்ந்து பேசினால்தான் என் பெருமை தெரிய மக்களுக்கு. நானே சொன்னால் எப்படி புரியும்? ஆனால் தான் முன்னெடுத்து வச்சிருக்கு. நன்றாக சொல், நன்றாக சொல். நல்லா எடுத்தியா ஜென்மத்தை நீ? அடுத்தவன் சொல்லிதான் நீ தெரிஞ்சுக்கணுமா? உன் பெருமையை சொல்ல வேண்டுமென்றால் இவன் போதான். ஏன் பேசிக்கொண்டிருப்பதா? சொல்லிக்கொண்டே இரு நாரதா. இல்லை இல்லை, யுகங்களை நான் பார்த்துக் கொள்கிறேன். நேரமாய்க்கொண்டே இருக்கிறது. ஓ அப்படியா? கேள்வி கேட்டவளங்க காத்து. அப்படி அந்த பெண்ணை நான் பார்க்க வேண்டுமே. உண்மை தாத்தா, தாராளமாக. தாரதா, ஏன் நின்றுவிட்டாய்? என்ன தயக்கம்? விளக்கம் எனக்கு தேவை. தாத்தா, நாரதா, உன்னை விதி விடவே இல்லை. என்னப்பா சொல்கிறாய்? விதி என்றால் எல்லோருக்கும் பொதுவானது. என்ன நீ ஆண்டவனி? வைகாசி மாதம் அடிக்கிற காற்று அலல் பறக்க முடியல, மக்களே தவிக்கிறார்கள். உண்மை? அந்த வைகாசி காற்றே வந்து அலைய போகிறாயோ என்ன? ஒன்று தான் எனக்கு ஒரு பயமா இருக்கு. அப்படியா? கவலைப்படாதே, நடப்பதால நன்மைக்கு புறப்படு போகலாம்.